ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் தோல்விகளை எண்ணி காலத்தை வீணடிக்கிறீர்களா? அவர்களுக்கான கதை தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ளே போகலாமா? ஒரு ஊரில் ஒரு வியாபாரி இருந்தார். எதிர்காலத்தில் பெரிய தொழிலதிபராக வர வேண்டும் என்பது தான் அவரோட ஆசை. ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா, ஒரு இலக்கடைய நம்ம திட்டமிடணும். அப்படி திட்டமிட்டு செயல்படாவிட்டால் தோல்வி தான் அடைவோம். அதே போல் அவன் திட்டமிட்டு செயல்படாததுனால அவன் பெரிய நஷ்டத்தை சந்தித்தான். மிகுந்த கவலையில் ஆழ்ந்தாவே வீட்டுக்கு செல்ல மனமில்லாமல் ஊரை விட்டு ஒதுக்குப்புறமாக இருந்தால் ஆற்றங்கரைக்கு போனான். அங்கே மெல்லிய நிலா வெளிச்சத்தில் ஆற்று மணலாக வந்து பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் நினைத்து பார்த்து கொண்டே இருந்தான். பங்குதாரர்கள் எப்படியெல்லாம் தனக்கு துரோகம் செய்தார்கள், எப்படி நம்ப வைத்து கழுத்தறுத்தார்கள் என்று எண்ணி எண்ணி வேதனையில் மூழ்கினான். தொடர்ந்து எப்படி வியாபாரம் செய்ய போகிறோம், குடும்பத்தை எப்படி நடத்த போகிறோம், கொஞ்சம் எதிர்காலம் பற்றிய கவலையும் அவனை வாட்டியது. இந்த சிந்தனையிலேயே அவன் வழக்கை அவனை அறியாமல் ஆச்சு மணலை கிண்டி கொண்டு கைக்கு தட்டுப்பட்ட சிறு சிறு கற்களை எடுத்து ஆச்சில் வீசிக்கொண்டே இருந்தான். இப்படி அஞ்சு இரவு முழுவதும் அங்கேதான் இருந்தான். பொழுது விடிய ஆரம்பித்தது. வெளிச்சம் பரவியது. ஆற்றிலே வீசுவதற்கு அவனை சுற்றியிருந்த கற்கள் எல்லாம் தீர்ந்து போய்விட்டது. அவன் தன் கையில் இருந்த கடைசி கல்லை பார்த்தான். அப்படியே அவன் பிரமித்து போனான். காரணம், அது சாதாரண கூழாங்கல் இல்லை, விலை உயர்ந்த வைரக்கல். யாரோ கொள்ளைக்காரர்கள் தாங்கள் கொள்ளையடித்து வந்த வைரக்கல்லை ஆற்றங்கரையிலேயே தவறவிட்டு ஓடியிருக்கிறார்கள். அவை செய்தான் அவன் இருத்தில் என்னதென்று அறியாமல் எடுத்து வீசியிருக்கிறான். ஒரு வகையில் பார்த்தால் நம்மில் பலர் இந்த வியாபாரியை மாதிரி தான். கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் நினைவுகளை மிதக்க செய்து கொண்டு நிகழ்காலம் என்கிற வைரக்கல்களை வீணடிச்சு கொண்டிருக்கிறோம். நிகழ்காலம் மட்டுமே தான் நிலையானது. நம்ம கவலைப்படுவதனாலே இறந்த காலத்தில் நடந்ததை எதுவுமே மாற்ற முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே இனி உங்கள் காலத்தை வீணடிக்காமல் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.